எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு இந்த பதிவில் வந்துட்டு கந்த சஷ்டி விரதம் மூன்றாம் நாளை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த மூன்றாம் நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து எலுமிச்ச சாதம் வச்சு நைவேத்தியமாக படைச்சி கும்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க முருகனின் பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடிய கந்தபுராணம் என்ற ஒரு அந்த புக்கை நீங்கள் வந்து பாராயணம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது காலையில் கும்பிட முடாது முடியாதவர்கள் மாலையில் வந்துட்டு கண்டிப்பாக முருகன் படத்திற்கு நீங்கள் விளக்கு ஏற்றி பூ வைத்து நீங்கள் வந்துட்டு அது நைவேத்தியமாக எலுமிச்ச சாதம் வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் விரதம் இருந்தால் நீங்கள் இருக்கலாம் அதாவது வந்துட்டு காலையில் நீங்கள் வந்துட்டு பால் பழம் சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு வேளை வந்து சாப்பிடாமல் இருங்க ஏன்னா நைட்டில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில வந்துட்டு உங்களால எனர்ஜி இருக்காது காலையில வந்துட்டு வேலை செய்ய முடியாது அதனால மதியம் ஒரு வேளை மட்டும் சாப்பாடை நீங்க கட் பண்ணிடுங்க பண்ணிட்டு விரதம் இருங்க ஈவினிங் டைம்ல நீங்க மறுபு குளிச்சுட்டு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது அதாவது வந்து தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம பொதுவாக வந்து வணங்கினாலே தீராத நோய்கள் எல்லாம் தீரும் திருமண பாக்கியம் கூடாதவங்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் வந்து கை கூடி வரும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் சூரபத்மனை வந்துட்டு வதம் செஞ்சு செய்து மயிலாகவும் சேவலாகவும் ஆட்கொண்ட தலமான திருச்செந்தூர் தலத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி அதாவது வந்து ஆறாம் நாள் பதினெட்டாம் தேதி வந்து சூரசம்காரம் பண்ணுவாங்க அடுத்த நாள் பத்தொம்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும் மற்ற கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த சூரசம்காரம் பண்ணி அன்றைக்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் அது சூரசம்கார ஸ்தலம்ன்றதுனால பதினெட்டாம் தேதி சூரசம்காரம் பண்ணுவாங்க அடுத்த நாள் வந்து வள்ளி தேவசைனா வந்து திருக்கல்யாணத்தை பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு கந்தசஷ்டி மூன்றாம் நாளில் கண்டிப்பாக முருகன் வழிபாடு பண்ணுங்க ரொம்ப 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 நல்லது கந்தபுராணம் புராணம் வந்துட்டு முருகப்பெருமானோட பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடியது தான் இந்த கந்த புராணம் இந்த கந்த புராணம் வந்து பாராயணம் செய்யுங்க புக்கு இல்லாதவங்க நீங்கள் வந்துட்டு மொபைலில் யூடியூப்பில் கேட்கலாம் இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியும் படிக்கலாம் பொதுவாக வந்துட்டு சர்ச் பண்ணி படிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது நீங்கள் யூடியூப்பில் கந்த புராணம் போட்டாலே வரும் அதை நீங்கள் கேட்டாலே லெசன் பண்ணி அமைதியாக கேட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்